welcome to Angel's Green Kitchen. மார்கழி முதல் நாள் பொங்கல் எப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். டக்குன்னு சீக்கிரமாக வேலையாகிற மாதிரி ஒரே ரைஸில் அப்படியே வேக வச்சுட்டு சக்கரை பொங்கல் தனியாக வெண் பொங்கல் தனியாக அதில் அப்படியே பிரிச்சுக்குவோம். ஒரு கப் ரைஸ், அரை கப்பு பசிப்பருப்பு எடுத்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. ஒரு கப் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 4 கப் தண்ணி வச்சுருக்கேன், பருப்புக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கு 4.5 கப்பு. அரிசி பாருங்கள், 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சேன், நல்லா குழைவாக வந்துருச்சு. இதை வந்து பிரிச்சுக்கோங்க, உங்களுக்கு சக்கரை பொங்கல் எந்த அளவுக்கு வேணும், வெண் பொங்கல் எந்த அளவுக்கு வேணும்னு பிரித்து எடுத்துக்குவோம். வெண்பொங்கலுக்கு பாருங்கள் பாதி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிளகு பாருங்கள் 1 ஸ்பூன் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டேன். இதிலேயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஜீரகம், முந்திரி போட்டிருக்கேன், இஞ்சி கருவேப்பிலை. வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொங்கலுக்கு பாருங்கள் பாதி எடுத்துட்டேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் இதில் 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை நல்லா கரைச்சி இதில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். இன்னும் அடுப்பு நான் ஆன் பண்ணலை. இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பச்சைக்கற்பூரம் 1 பிஞ்ச் போட்டுருவோம். ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டுருவோம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் திருகள் 1/2 ஸ்பூன் போட்டுருவோம். நெய் 3 ஸ்பூன் ஊற்றி முந்திரி திராட்சை வரும். மார்கழி மாதம் ஸ்பெஷல் மென் பொங்கல் சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.